ஹிமாவரி குடிக்கு நான் ஜாலியா விளையாடினேன். அப்பாடா ஒரு வழியா தூங்கிட்டா. அப்பாக்கு லெட்டர் எழுதி ரொம்ப நாளாச்சு. இவ தூங்குற நேரத்துலதான் இதெல்லாம் செய்ய முடியும். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் இந்த லெட்டர் எழுதுறதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான். ஆமா, முதல்ல என்ன எழுதுறது? ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு லெட்டர் போடுறதுக்கு இந்த மன்னிச்சிடுங்கன்னு எழுதலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். ஆஹா, வீட்டுல பாலே இல்லையே. ஹிமவரி எந்திரிச்சா பால் கேப்பா. முதல்ல அதை வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறமா வந்து அப்பாக்கு லெட்டர் எழுதலாம். ஷின்சான், ஷின்சான், இந்த பையன் எங்க தான் போனானு தெரியலையே. ஆக்சுவலா இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது தெரியுமா? அசலி விஷயத்தை சூப்பரா இருக்க. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கேப் போட மாட்டான்டான்னு பதில் சொல்லுங்க. இந்த பையன் இங்க என்ன பண்றான்? என் கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொன்னா புலி போட்டா இத்தர்வேன். சரி, எனி क्वेश्चन இருந்தாலும் சீக்கிரம் கேளு. ஓகே. புக்கேஸ் சரி சத்தமா இருக்கும். என்ன மாதிரி? இப்ப இதெல்லாம் நீ அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? சரி, இங்க பாரு, நான் மார்க்கெட் போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் ஹீமாவரியும் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கோ. ஹீமாவரி தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ணாத. பண்ண மாட்டேனே. நீங்களும் அதே மாதிரி கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க. உங்க ஃப்ரெண்ட் வீட்டுல போய் உட்காந்துட்டு தேவையில்லாத மொக்க கதை எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு வரும்போது சாக்லேட். ஐயா ஜாலி, எங்க அம்மா வெளியே போயிட்டாங்க. ஹிமாவரி தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம்? ஒன்னும் சாப்பிடற மாதிரி இல்ல. இங்க ஏதாவது கிடைக்கல பாக்கலாம். ஒண்ணுமே வாங்கி வைக்கல எங்க அம்மா. எல்லா ஸ்நாக்ஸையும் உஷாரா எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விடுவானா? ஒருவேளை எங்க அம்மா யாருக்காவது கிஃப்ட் பண்றதுக்காக இதை வாங்கி வச்சிருக்காங்களோ? பெத்த பிள்ளைக்கு சாப்பிட இதை வாங்கி வைக்கல. இல்ல, ஊரா இருக்கு, கிஃப்ட் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் விட்டுருவோமா நாங்க? இந்த மாதிரி டைம்ல சுட சுட டீ குடி, சூப்பரா இருக்கும். சூப்பர் டீ, குடி குடி குடி, எல்லாருக்கும் குடுத்துட்டு குடி. இந்த ஹீமாவாரிக்கு என்ன புரியுது நம்மள இப்படி முறைக்கடா? ஓய் ஹீமாவாரி, எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன உத்து பாத்துட்டு இருக்க? பிச்சு போடுவோம் பிச்சு. சுட சுட டீ ரெடி ஆயிடுச்சே. திருப்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன். எங்க அம்மா ஒழிச்சு வச்சிருந்த ஸ்நாக்ஸ் நான் உஷார் பண்ணிட்டேன். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நானே தனியா தின்னுவேன். ஓகே, கம் ஆன் பேபி. கிஃப்ட் பாக்ஸ் தூக்கிட்டேன், கிஃப்ட் பாக்ஸ் தூக்கிட்டேன். ஏ ஏ ஏ, ஹீமாவரிக்கு இத நான் தர மாட்டேனே. இத நான் அப்படியே டீல தொட்டு முக்கி முக்கி தின்னுவேனே. அடடே, இத பார்த்தா ஸ்நாக்ஸ் மாதிரியே தெரியலையே. என்னது இது? ரொம்ப முக்கியம்.
ஸ்கிரீன் ரீப்ளே பார்க்கணுமா? ஷின்சன் அம்மா வந்துட்டேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்களா? என்னது இங்க வச்சிருந்த லெட்டர் பாக்ஸ் காணுமே, நீ பாத்தியா ஷின்சன்? நான் பாக்கலையே. பாக்கலையா? இங்க தானே வச்சிட்டு போனே. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் காணோம்.